ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை இது வரைக்கும் எல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணலையும் மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் உடனேயும் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் வீடியோ போட்ட உங்களுக்கு நோடிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம கிராமத்துக்காவையும் ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அத்தே அத்தே மா தெரியலங்க என்னம்மா நீட்டு பண்ணலாம் வந்துருக்கான் அம்மிண்ணோ அப்படியா பிரண்டு பக்கத்துல இருக்காங்க ஆமா தான் எப்படி இருக்கீங்க தான் நல்லா இருக்கேமா உள்ள வந்து உக்காரினா காபி போட்டு எடுத்துட்டு வர இல்ல தான் எனக்கு கல்யாண வீட்ல சாப்டேன்னு வயது புல்லா இருக்கு அப்புறமா குடிக்கிறேன் தான் கேரம பிரியங்கா இன்னிக்கு கேரம் பிடாதே ஒரு நாளே தாங்கிட்டு போவோமா அது இருக்கட்டும் தான் வெளியே என்ன சரோஜா கடை போட்டு இருக்கா அதுவும் சிக்கன் சிக்ஸ்டி பைவ் சிக்ஸ்டி பைவ்னு குவி குவி விட்டுட்டு இருக்கா

கஷ்டமா இருக்கப்ப அவளுக்கு அந்த வீட்டுல இருந்து பழக்கம் இருக்கும் மாமா எப்படி அந்த வீட்ல எல்லாம் அறுப்பாங்க ஏன் இப்போ மாமாவாங்க அனுப்புனீங்க நான் என்னம்மா அனுப்பினேன் அந்த கோமலி நாளைக்கு எல்லாரும் ஆனந்த் மாமாவை என்ன சொல்வாங்க அத்தை சிக்கன் பக்கோடா வைக்கிற பொண்ணோட புசுனா நீ என்ன கேட்பாங்க உங்களை என்ன சொல்வாங்க அத்தை எல்லாரும் தெருவுல யாவரம் பண்றவளோட மாமியார் சொல்லுவாங்க சொல்வாங்க இது எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானா அத்தை சிங்கம் நாளைக்கு இந்த வீட்டுக்கு நாங்க வந்து போய் இருந்தா எல்லாரும் என்ன சொல்வாங்க யாவரம் பண்றவ வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்வாங்க அந்த வார்த்தை கேட்கும்போதே அசிங்கமா இருக்கு அத்தை நீங்க ஏன் இதெல்லாம் கேட்காம இருக்கீங்க ஆமா ஏன் பெரியண்ணா மா

காளி பண்ண ஜொலி சொன்னேம்மா பிரியங்கா அதுக்கு வாடகு ரவை எடுத்து வந்து என் கையில தந்திட்டு நான் வாடகு தந்திட்டு ஏர்க்கு பண்ண முடியாதுன்னு சொல்லியா அதுக்கு மேல நானே என்னத்தைச் சொல்ல அத்தை அந்த வாடகு ரவை நீங்க வாங்குறவே கூடாது அத்தை இந்த மாதிரி யாரரமன்னா இந்த வீட்ல இருக்க கூடாது நீங்க ஆர்டர் போட்றக்கணும் அவள ஃபர்ஸ்ட் இன்னே எடுத்துட்டு गाली பண்ணுவீங்க அத்தை அந்த வீட்ல வந்து गाली பண்ணிச்சாதான் இங்க வருவா இல்லம்மா பிரியங்கா

இவை சொல்லிக்கிட்டே விடுமா இல்ல இதெல்லாம் சும்மா விடவே கூடாது என் அம்மா வந்து நான் கேள்வி கேட்டா அவன் ஆட்டோமேடிக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வந்துருவா சரிமணி போன் போட்டு வரச்சொல்லினா உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வர ம் சரியா தான் என் அம்மா வந்து பேசுற பேச்சுல இவன் துண்டைக்கான துணியைக்கான இந்த வீட்டை விட்டுட்டே ஓடணும் இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் சான்ஸ் என் மாமா அந்த சரோஜாகிட்ட இருந்து ஆகணும் இவளவு கல்யாணம் பண்ணிட்டு என் மாமா கஷ்டப்பட்டு இருக்காரு என்னை கல்யாணம் பண்ணியிருந்தான்ல போயிருக்கலாம் நான் அவர் அந்த அளவுக்கு வசதியாக பார்த்துருந்துருப்பேன் இந்த சரோஜாவை கல்யாணம் பண்ணிட்டு நடு தெருவில் நிற்கிறாரு எனக்கு பார்க்க பார்க்க கஷ்டமா இருக்கு என்ன திடீர்னு அத்தை வீட்டுக்கு வந்திருக்க இது எனக்கு மாமா வீடு நான் எப்ப வேணாலும் வருவேன் நீ எப்ப வேணாலும் வரலாம் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன் சும்மா தான் வந்திருக்கேன் ஏன் உங்ககிட்ட எதுக்கு வந்திருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லணுமோ சே சே அப்படில இல்ல பிரியங்கா நான் சும்மா தான் கேட்டேன் ஆமா உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுல இங்க எதுக்காக வந்திருக்க ஏன் நான் எங்க அத்தை வீட்டுக்கு வரக்கூடாதா நீ உங்க மாமா வீட்டுக்கு வர மாதிரி நான் எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன் இல்ல நிச்சயம் ஆயிடுச்சு எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இங்க தான் இருக்க போறேன் பிரியங்கா ஓஹோ இது வேறையா ஆமா அந்த பிரவீன கல்யாணம் பண்ணிக்க போறியாம அப்படியா ம் ஆமா ஆமா அவனுக்கு உனக்கு ஆகவே ஆகாது எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க இப்போ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற அதெல்லாம் முன்னாடி பிரியங்கா இப்போ அப்படி கிடையாது பிரவீனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் சம காமெடி எதுக்கு சிரிக்கிற இல்லை பிரவீன் தான் பிடிக்கும்னு சொன்னியே அதை கேட்டோடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு எத்தனையோ தடவை ஓ முன்னாடியே நான் தான் அழகா இருக்கேன்னு அவன் சொல்லியிருக்கான் நீ சுத்தமாக அழகாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்கான் அப்படி இருக்கும்போதே உன்னை ரொம்ப பிடிக்குன்னு சொல்றியே அதான் கேட்டவுடனே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அது அப்போ அவன் சும்மா விளாட்டுக்கு சொன்னது ஓஹோ எப்படி சொல்லி இப்போ மனசை தேத்திக்கிறியா அவன் எத்தனையோ தடவை நம்ம ரெண்டு பேரும் நிற்கும் போது நான் தான் அழகாக இருக்கேன்னு சொல்லுவான் என்னை மட்டும்தான் அவன் சைட்டும் அடிச்சுட்டு இருந்தான் இப்போ நான் செட் ஆகலன்னு ஒன்றே கரெக்ட் பண்ணிட்டானா ஓகே ஓகே எப்படியோ நல்லா இருந்தால் சரி அத்தை காஃபி கொண்டு வருவாங்க உள்ளே ரூம்க்கு எடுத்துகிட்டு வர சொல்லுங்க நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் சே எப்படி பேசிட்டு போகிறாய் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரவீன் தான் அவன் எப்போ பார்த்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கும் போது அவள் தான் அழகு அழகுன்னு சொல்லிட்டு தெரியவான் அதனால தான் இவன் இப்படி பேசுகிறா சும்மா அவன் பிளாட்டுக்காக பண்ணது எவ்வளோ பெரிய விஷயமா வந்து நிற்கிது எனக்கு இப்போ சிரிச்சது கேட்டாலும் எரிச்சலாக வருது பிரவீன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டோம் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் இவன் போகிறதுக்குலாம் அவனை வர வச்சு நான் அழகா இல்லை அவள் அழகான்னு கேட்கணும் எப்படி பேசி வெறுப்பேற்றிட்டு போகிறா நான் பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சு இப்படி பேசிட்டு போகிறான்

என்ன பேசுன அவனிய நீ எவ்வளவு நாள் கேள்வி கேட்க வேண்டியதனே இல்ல சரோஜா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காளே நான் சாதாரணமா ஜாலியா தான் விட்டு பேசிட்டு இருந்தேன் அவ உடனே இந்த கல்யாணத்தை பத்தி பேசினா சரோஜா சாதாரணமா பிரவீண கல்யாணம் பண்ணிக்க போறியானு கேட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிருக்கலாம்ல அதை விட்டுட்டு அவ பழசெல்லாம் பேசுறா சரோஜா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நிற்கும் போது அந்த பிரவீன நான் தான் அழகா இருக்கேன்னு சொல்லுவான் நீ அசிங்கமா இருக்கேன்னு சொல்லுவான் இப்போ நான் கிடைக்கலன்னு ஒன்னே கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்னு கேட்கறா சரோஜா நாம கேப்ப நல்ல

அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு ஒன்றி வெறுப்பே தைத்து தான் சொன்னிருப்பேன் அது உண்மை கிடையாது ஆரம்பத்துலேருந்தே ஒன்றியே தான் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி அவன் வீட்டில் கேட்டதுக்கு அவ்வளோ வேண்டாம்னு சொல்லிட்டு தான் உன்னைய கல்யாணம் பண்ணக்கே வந்திருக்காவே நீ பிரவீனுக்கு போன போட்டு அவனை வர வச்சு அவனையே அவகிட்ட பேச சொல்லு அவே அவன் நேரில் நாலு கேள்வி கேட்டதான் அவளுக்கு திமுறை அடங்கும் சரோஜா இப்போ எனக்கு பிரவீன் ஃபோன் பண்ணானா நான் அவனை நேரில் வா அவங்ககிட்ட பேசணும் தான் சொல்லியிருக்கேன் எனக்கும் இந்த விஷயம் ரொம்ப நாளாக மனசுலேயே உறுத்திட்டே இருக்கு சரோஜா இன்னைக்கு அவன் வரட்டும் நேரிலே பேசிடுவோம் பேசு பேசு அவட்ட சொல்ல மாட்டேன் சொன்னா கல்யாணமே டைவர்ஸ் ஆயிரான்னு சொல்லு சரோஜா அது எப்படி கல்யாணம் டைவர்ஸ் ஆகும் கல்யாணம் ஆனா தானே டைவர்ஸ் ஆகும் சரோஜா தென் சொல்ல வரதி வேற என்ன செய்ய சாரி அனுஷ்கா உட்கார் உனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாரி சாப்பிடு ம் சரி சரோஜா ஒரு பிளேட் எவ்வளோ ஐம்பது ரூபாய் தான் ஐம்பது ரூபாய் தான் நண்பா நான் விற்கும் சிக்கன் ஐம்பது ரூபாய் அப்படின்னா ஒரு அஞ்சு ப்ளேட் கொடு ச ரோஜா உங்ககிட்ட எனக்கு என்ன டென்ஷனே போயிடுச்சு அதுக்கு ஒன்னு அஞ்சு ப்ளேட் சாப்பிட போறியா இல்ல இல்லை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு யாருக்கெல்லாம் வேணும் வேணும்னு கேட்டு வெறும்பேத்தி வெறுப்பேத்தி சாப்பிடுவேன் குழந்தை மாமாலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பேன்ல பிரவீனும் வந்தாலும் வருவாள் ம் சரி அனுப்பிச்சிட்டேன் இருக்கே தூக்கிட்டு வா அதில் கூட வச்சு சாப்பிட்லாம் ம் சரி சரோஜா